Welcome to Shobana Dinesh Kitchen. வாழக வளமுடன். இங்க பாருங்க இன்னைக்கு நம்ம செய்திருக்கிறது. வாவ்! எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்ம செய்திருக்கிறது கோதுமை பாயாசம், கோதுமை பிரேக்ஃபாஸ்ட், கோதுமை கஞ்சி எதுனாலும் சொல்லிக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப ஈஸியா செய்திடலாம். 2 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. இத பார்க்கணும்னா வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதாண்டா सब्सक्राइब பண்ணுங்க वीडियो பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स இன்னைக்கு கோதுமையில நம்ம ஒரு ரெசிபி செய்ய போறோம் ரொம்ப ஈஸியானது தான் அதுக்கு முத ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன் அதுக்கு அடுத்து அந்த நெய்ல வந்து ஒரு 5 பாதாம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் 5 பிஸ்தாவை நறுக்கி வச்சிருக்கேன் 5 முந்திரி தேங்காய் இதெல்லாம் நம்ம இதல வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இது மூணு நல்லா வறுபட்டுருச்சு இப்ப 2 ஸ்பூன் தேங்காய் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் நெய்ல நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்ப இத நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பேன்ல 200 ml தண்ணி சேர்த்திருக்கேன் அது கொதி வர்றதுக்குள்ள நம்ம மாவு எப்படி பிசையிறதுன்னு நான் காட்டுறேன் நான் 1/2 பவுல் 50 கிராம் கோதுமை எடுத்திருக்கேன் இத நம்ம கொஞ்சம் போல உப்பு சேர்க்கணும் 1 பிஞ்ச் salt சேர்த்துக்கலாம் ரொம்ப இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் அங்கங்க கட்டி கட்டியா இருந்தா நல்லா தான் இருக்கும் அந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க கட்டி இல்லாம பிணைய வேண்டாம் கட்டி கட்டியா அங்கங்க இருந்தா இது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் கட்டி இருந்ததுனால தான் நல்லா இருக்கும் அதனால இது ரொம்ப ஈஸியா செய்திடலாம் பிகினர்ஸ் கூட செய்திடலாம் இந்த பாருங்க இந்த மாதிரி அங்கங்க கட்டி இருக்கட்டும் இந்த அளவுக்கு தண்ணியா எடுத்துக்கலாம் இப்ப அங்க தண்ணி கொதிக்கும் போது நம்ம இதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம இப்ப இதை உள்ள சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அப்படியே உடனே கட்டி ஆயிடும் நம்ம கை விடாம அப்படியே கிளறிட்டே இருக்கலாம் லோ ஃபிளேம்ல இதை கைவிடாம கிண்டுவோம் இந்த பக்குவம் வரும்போது இப்ப நல்லா வெந்துருச்சு நல்லா கொதி வந்துருச்சு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷத்திலேயே இது ரெடி ஆயிடும் இதுக்கு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் வேணும் வேண்டாம் அப்படின்றதுனால ரொம்ப இனிப்பாயிடுச்சா இல்ல கம்மியாயிடுச்சான்றத செக் பண்ணிட்டு நீங்க பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கோங்க நான் 1/2 கப்புக்கும் கம்மியா தான் போட்டிருக்கேன் வெல்லம் போட்டோன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லிக்விட் அதிகமாயிட்ட மாதிரி இருக்கும் ஆனா இது நல்லா இருக்கும் ஆற அப்படியே கட்டி ஆயிடும் நம்ம சூடா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குலாம் நல்லா இருக்கும் இது ஒரு கஞ்சி மாதிரி நம்ம குடிச்சுக்கலாம் இப்ப கேழ்வரகு கஞ்சி ஹெல்த்தி ஃபுட் எல்லாம் சாப்பிடுவோம்ல நம்ம அந்த மாதிரி இது ஒரு நல்லா இருக்கும் இப்ப இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் ஒரு வெல்லம் கரைஞ்சிச்சுன்னா போதும் இப்ப இதுல நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது கொஞ்சம் இந்த இது மாதிரி இருக்குல்ல அங்கங்க கொஞ்சம் கட்டி கட்டியா அது நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப உங்களுக்கு அது ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நான் இப்ப இதை சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோதுமை பாயாசம்னு சொல்லலாம் கோதுமை கஞ்சினும் சொல்லலாம் கோதுமை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸி தான் வீட்டுல எல்லார் வீட்லயும் கோதுமை மாவு இருக்கும் அதனால டக்குன்னு செய்திடலாம் காலையில எதுவும் செய்யல அவசரமா எங்கேயோ வெளியே போகணும்னா கூட டக்குன்னு செய்துட்டு சாப்பிட்டு கிளம்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ